இந்த வீடியோவில் நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் கேர்லெஸ் மிஸ்டெக்ஸ் விடுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் மூணாவது சம் பி க்ராஸ் ஏ கொடுத்துருக்காங்க ஏ மற்றும் பி கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ எழுத சொல்ல வேண்டாம் ப்ராக்கெட்டில் உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட் எல்லாமே பி நமக்கு தெரியும் அதில் பி எழுதிக்கலாம் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ ஜீரோ மூணு மூணு நம்பர்ஸ் ரிப்பீட்டாக கூடாது அதனால் பென்சிலை வச்சு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பில் பி ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு ஜீரோ மூணுன்னு எழுதிக்கலாம் அடுத்தது ப்ராக்கெட்டில் உள்ள ரெண்டாவது எலமெண்ட் எல்லாமே செகண்டில் உள்ள ஏ மூணு நாலு மூணு நாலு மூணு நாலு ரிப்பீட் ஆகியிருக்கிற அந்த மூணையும் நாளையும் கேன்சல் பண்ணிட்டோன்னா ஏ ஈக்குவல் டு மூணு நாலு ஸோ இது போதும் அடுத்தது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினொன்னில் அம்புக்குறி படம் அட்டவணை வரிசை ஜோடிகளின் கணம் வரைபடம் கேட்டிருக்காங்க ஏ பி கொடுத்துருக்காங்க ஏதான் நமக்கு எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஃபார்ம்லா எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்றுன்னு வருது அந்த பதினாலு அப்படிங்கிறதுக்கு கொஸ்டின் இல்லை ஏக்கு எலமெண்ட் இல்லை ஸோ அதனால் நம்ம அதை ஒன்றும் கன்சிடர் பண்ண வேண்டாம் ஆனால் அம்புக்குறி படத்தில் ஏ பி அப்படிங்கிற நம்ம செட்டில் ஏக்கு ஒன்று ரெண்டு மூணு நாள் எழுதிருவாங்க பிள்ளைங்க ஆனால் பியில் அந்த பதினால விட்டுடுறாங்க அதை விடக்கூடாது அதே மாதிரி எஃப் அப்படிங்கிறதையும் விட்டுட்டு எழுதுறாங்க அடுத்தது வரிசை ஜோடிகளின் கணத்தில் இந்த எஃப் ஈக்குவல்ட்டு அப்படிங்கிறத மறந்துட்டு எஃப் ஈக்குவல்ட்டுங்கிறத எழுதாமல் விட்டுடுறாங்க ஸோ அந்த எஃப் ஈக்குவல் டு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக எழுதணும் அடுத்த சம் எடுத்துக்காட்டு ஐந்து புள்ளி ஒன்று இதில் முக்கோணத்தின் பரப்பு கேட்டிருக்காங்க அதில் ஆன்சரில் சதுர அழகுகள் எழுத மறந்துடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக சதுர அழகு எழுதணும் அதுக்கு ஒன் மார்க் பெயரும் ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அடுத்தது ஈக்குவல் டு ஒன் பை டூன்னு இருக்குது இதை எல்லோரும் எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா ஒன் பை டூ ஈக்குவல் டு ஒன் பை டூ ஈக்குவல் டு அப்படின் மாதிரி எழுதுறாங்க ஈக்குவல் டு ஒன் பை டூ அப்படிங்கிறது எழுதலை ஒன்று ஒன் பை டூ எழுதுகிறதையே மறந்துடுறாங்க அப்படி இல்லைன்னா ஒன் பை டூ ஈக்குவல் டு அப்படின்னு எழுதுறாங்க ஸோ இதுக்கு நம்ம மாற்று வழி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏரியாங்கிறதுனால ஏ ஈக்குவல் டு ஆஃப் இன் டூ அது மாதிரி நம்ம எழுத வைக்கலாம் ஸோ ஏ ஈக்குவல்டுன்னு எழுதும்போது அந்த கேர்லஸ் மிஸ்டேக்கை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அடுத்தது எடுத்துக்காட்டு மூணு புள்ளி இருபத்தி ஒன்றில் வர்க்கம் மூலம் சம்மில் அந்த மாடுலஸ் போடுறதுக்கு பிள்ளைங்க மறந்துடுறாங்க ஆன்சர் ஸ்டெப்பில் அந்த மாட் அந்த ரெண்டு கோடு கண்டிப்பாக போடணும் ஸோ அதுக்கும் மார்க் கம்மியாயிடும் அதில் குறிப்பில் பார்க்கும்போது ஒரு பல்லுறுப்பு கோவியின் வர்க்க மூலத்தை காண தொடங்கும் முன் அப்பல்லுறுப்பு கோவையின் மாரியின் படியானது இறங்கு வரிசையிலோ அல்லது ஏறு வரிசையிலோ அமைந்துள்ளதா என உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும்னு கொடுத்துருப்பாங்க ஒன்று ஏறு வரிசையில் இருக்கணும் அல்லது இறங்கு வரிசையில் இருக்கணும் இப்போ நமக்கு இதில் மாறி மாறி இருக்குது எக்ஸ்குவர் எக்ஸ் க்யூப் எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ் கான்ஸ்டன்ட்டும் வெறும் நம்பர் மட்டும் எழுதி பிள்ளைங்க செய்கிறாங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு மைனஸ் இருபத்தெட்டு நாலு நாற்பத்தி ரெண்டு ஒம்பதுன்னு எழுதியிருப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் மொதல் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் கண்டிப்பாக வர்க்கம்ல தான் இருக்கும் இப்போ முப்பத்தி ஏழுங்கிறது வர்க்க எண் கிடையாது இதை வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில் தான் கண்டிப்பாக மாற்றி ஆகணும் நாலு மைனஸ் இருபத்தி எட்டு முப்பத்தி ஏழு நாற்பத்திரெண்டு ஒம்போது இன்னொன்று நமக்கு அஞ்சு டேர்ம் இருக்கணும் அஞ்சு டேர்மில் ஏதாவது ஒன்று கம்மியானால் கூட ஜீரோ போட்டுக்கணும் அடுத்த சம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி அறுபத்தி மூணில் மைனஸ் சி அப்படிங்கிறதுல ஸோ மைனஸ் அப்படின்னா அந்த அடுத்த அணியில் உள்ள எல்லா சைனையும் சேஞ்ச் பண்ணணும் ஸோ மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு அடுத்த அணியில் உள்ள எல்லா சைனையும் சேஞ்ச் பண்ணணும் அதை மறக்கக்கூடாது அடுத்த சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷனில் மைனஸ் மூணு பி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இப்போ மைனஸ் மூணு இன் டூ போட்டு ஒரு அணி எழுதியிருக்கோம் அடுத்த ஸ்டெப்லையே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மைனஸை ப்ளஸாக மாற்றிட்டு மைனஸையும் உள்ளே கொண்டு போயிருப்பாங்க மூணையும் உள்ளே கொண்டு போயிருப்பாங்க இது கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு மூணை மட்டும் உள்ளே உள்ள எல்லா இளமெட்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது மைனஸை வந்து நம்ம உள்ளே கொண்டு போகலாம் அடுத்த சம் எடுத்துக்காட்டு ஐந்து புள்ளி முப்பத்தி நாலில் சமன்பாட்டை காண்கன்னு கேட்டிருக்காங்க நேர்கோட்டின் சமன்பாடு இப்போ இதில் கே வேல்யூ வரைக்கும் கண்டுபிடிச்சி அதோடு பிள்ளைங்க நிப்பாட்டியிருக்கிறாங்க இப்போ பேப்பர் வேல்யூஷனில் பார்த்தோம் அப்படின்னா அந்த சமன்பாடை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க ஸோ சமன்பாடு வரைக்கும் கண்டுபிடிச்சா தான் மார்க் உண்டு சமன்பாடுலையுமே ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறதையும் சில பேர் மறந்து பல்லுறுப்பு கோவையாக எழுதியிருப்பாங்க ஈக்குவல் டு ஸீரோன்னு எழுதுனா தான் அது சமன்பாடாகும் ஸோ இதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும் அடுத்தது எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி எட்டில் திட்ட விளக்கம் இந்த திட்ட விளக்கமில் எக்ஸ் வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸ் வேல்யூஸ் மட்டும் உள்ள திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா முதல்ல ஏறு வரிசையில் எழுதிக்கணும் ஏறு வரிசையில் எழுதாமல் செஞ்சோம் அப்படின்னா சம் ஃபுல்லாகவே தப்பு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நமக்கு தப்பாயிட்டு அப்படின்னா டோட்டல் சமமே தப்பாயிரும் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் திட்ட விளக்கம் ஏறு வரிசை திட்ட விளக்கத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஏறு வரிசை தான் அடுத்த சம் எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி இருபத்தி ஒம்போதில் இரண்டு பகடைகள் உருட்டப்படுகின்றன இதில் அல்லது அப்படின்னு கொடுத்த ஒரு வார்த்தை வந்திருக்கும் அந்த அல்லதுங்கிறது தான் நமக்கு யூனியன் இதில் என்ன கேர்லஸ் மிஸ்டேக் வருது அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பிஏ கண்டுபிடிக்காமல் பிள்ளைங்க விட்டுடுறாங்க ஏ யூனியன் பி அதை மட்டும் கண்டுபிடிச்சிடறாங்க பிஆப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பிஆப்ஏ ப்ளஸ் பிஆப் பின்னு மட்டும் எழுதிக்கிறாங்க ஏ இன்டர்செக்ஷன் பியும் கண்டுபிடிச்சிட்டு ஃபார்ம்லாம் நமக்கு ஏ யூனியன் பி ஈக்குவல்டு P of A பி B, B. So, இந்த பி ஸோ அந்த intersection B பியும் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல் சென்டம் எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் you.